Hi friends, welcome to KS Home. இனிக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பீட்ரூட் இடியாப்பம். ஸோ நார்மலாக அரிசி இடியாப்பம், ராகி இடியாப்பம் பார்த்துருப்போம். இது வந்து பீட்ரூட் இடியாப்பம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் இடியாப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணோம். பீட்ரூட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜூஸை நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா இப்போ இது சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே இடியாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம இடியாப்பம் பண்ணுற மாதிரி தான் அதில் நம்ம சுடுதண்ணியை சேர்ப்போம். இதில் நான் வந்து பீட்ரூட் ஜூஸை வந்து சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம இதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இடியாப்பமாக பிழிஞ்சிக்கலாம். நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி தான் அதில் தண்ணி சேர்ப்போம். இதில் வந்து பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். பீட்ரூட்டில் நைட்ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வைக்கும். அதோட அனிமிக்காக இருக்கிறவங்க கூட இதை நம்ம ஜூஸாக எடுத்துக்கிறப்ப ரொம்பவே நல்லது. பட் குழந்தைங்கள்லாம் வந்து ஜூஸாக கொடுத்தா விரும்பி குடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ரெகுலராக இடியாப்பம் பண்ணுவோம், அதுலேயே நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி பர்பிள் கலர் இடியாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா அவங்களும் கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ இது வெந்துடுச்சான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் மாவு ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இது வெந்துடுச்சு. ரொம்பவே ஈஸியாக அரிசி மாவும் பீட்ரூட் மட்டும் இருந்தால் போதும். நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த இடியாப்பத்தை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நம்மளுக்கும் வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு அரிசி இடியாப்பத்துக்கு என்ன சைட் டிஷ் எடுத்துப்பீங்களோ அதுவே இதுக்கும் நல்லாயிருக்கும். சில பேர் காரமாக சாப்பிடணுன்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தக்காளி குருமா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்குன்னு வரும்போது சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி பாகு, இதெல்லாமே இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.